நான் உங்க அனீஸ். தன்னோட உடம்புக்குள்ள குட்டி சாத்தான் புகுந்துக்கிட்டு தன்னை பாடாப்படுத்துதுன்னு ஒருத்தர் நம்மளோட ஃபேஸ்புக் பக்கத்துல உதவும்படி கேட்டிருந்தாரு. அவரை சந்திக்க தான் இப்ப போயிட்டு இருக்கேன். தினந்தோறும் இரவானால் வந்து மிரட்டும் குட்டி சாத்தான். பெண் பேய்கள் தற்கொலை பண்ணிக்கூடிய சூழ்நிலைக்கெல்லாம் நான் போயிட்டேன். மூன்றாவது கண் டீமை தேடி வந்தவருக்கு தீர்வு கிடைத்ததா? இவர்தான் கருணாகரன். கோவையில இருக்காரு. சொந்தமா மோட்டார் தயாரிக்கிற தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 57 வயசான இந்த கருணாகரனுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கு. இவருக்குள்ள ஒரு குட்டி சாத்தான் இருக்கு. அதுவும் பெண் குட்டி சாத்தான். அந்த குட்டி சாத்தானால கடந்த சில வருஷங்களா இவர் பட்ட கஷ்டங்களையும் வேதனைகளையும் நம்ம மூன்றாவது கண் ஃபேஸ்புக் பேஜில் பதிவு பண்ணி இருந்தார். நான் நிம்மதியாக தூங்கி சில வருஷங்கள் ஆகுதுன்னு ஒரு அதிர்ச்சியான தகவலையும் அதில் சொல்லி இருந்தார். எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கிறதுனால பல இடங்களில் போனேங்க. எனக்கு எதுவுமே தீர்வு கிடைக்கல. நான் டெய்லி நான் வந்து மூன்றாவது கண் நிகழ்ச்சியை நான் பார்ப்பேன். அதில் வந்து ஃபேஸ்புக்கில் பதிவு பண்ண சொல்லி வந்துச்சு, இறுதியில் வந்துச்சு. அந்த ஃபேஸ்புக்கில் நான் போய் பதிவு பண்ணேன். கருணாகரனுக்குள்ளே இருக்கிற குட்டி சாத்தான எப்படி விரட்டுறது, இதுதான் இப்போதைக்கு என்னுடைய பிரச்சனை. மூன்றாவது கண் நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் ஏராளமான சாமியார்கள் பல வெரைட்டியில் வந்திருக்காங்க. இதில் யார்கிட்ட கருணாகரனை கூட்டிகிட்டு போனால் அவரோட பிரச்சனை தீரும்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு இயற்கை சித்தர் டாக்டர் மூர்த்தி ஞாபகத்துக்கு வந்தார். இயற்கை சித்தர் டாக்டர் மூர்த்தியை ஏற்கனவே நான் சந்தித்தது உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். எவ்வளவு ஆவேசமான பேய், பிசாசு, குட்டி சாத்தான் இப்படி எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் நொடியில் விரட்ட முடியும்னு ஏற்கனவே அவரை நான் சந்தித்தப்போ என்கிட்ட சவால் விட்டு சொல்லி இருந்தார். உடனே நான் ஃபோனில் அவர்கிட்ட பேசினேன். அவரும் சம்மதிச்சார். கோவையில் இருக்கிற கருணாகரனை நேராக பொள்ளாச்சிக்கு வர சொல்லிட்டேன். பெரிய கலந்தை பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற அழகான கிராமம். இங்கே தான் சித்தகம் இருக்குது. இதுதான் இயற்கை சித்தர் டாக்டர் மூர்த்தியோட இருப்பிடம். கருணாகரனை டாக்டர் மூர்த்தியோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். டாக்டர் மூர்த்தியை சந்திச்சாரு கருணாகரன். தனக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை பற்றி கருணாகரன் டாக்டர் மூர்த்தி கிட்ட பேச ஆரம்பித்தார். த உடம்புக்குள்ளே இருக்கிற குட்டி சாத்தானை பற்றியும் அது செய்கிற அட்டகாசத்தை பற்றியும் கருணாகரன் என்கிட்ட ஏற்கனவே சொல்லி இருந்தார். இந்த கருணாகரனையும் அவருக்குள்ளே இருக்கிற பெண் குட்டி சாத்தானை பற்றியும் விளக்கமாக நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். முதல்ல நான் இயற்கை சித்தர் டாக்டர் மூர்த்தி கிட்ட சில விஷயங்களை பற்றி பேசணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். கடவுளுக்கு எதிரான ஒரு சக்தி இந்த உலகத்தில் இருக்கிறதா எல்லாரும் நம்புகிறாங்க. அதுதான் பேய். எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற மாதிரி பேய்ங்கிற விஷயம் உண்மையிலேயே இருக்கான்ற சந்தேகம் எனக்குள்ளேயும் இருக்குது. அதை இயற்கை சித்தர் டாக்டர் மூர்த்தி கிட்ட கேட்டேன். கடவுள் நம்பிக்கை அப்படின்றதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இன்னொன்று வர்றது என்னென்னா பேய். பேய் பில்லி சொன்னேன். பேய் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னது அதுவும் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது. பேய் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா? இருக்கு. இந்த ஆன்மாங்கிற சொல் அந்த அதுக்கு உண்டான கர்ம வினைப்படி உண்டான காலகட்டத்துக்கு இடையில ஏதாவது அசந்தர்ப்ப வசப்பால் ஒரு ஆன்மா இறந்து ஒரு உடம்பு இறந்துட்டுச்சுன்னா அந்த ஆன்மா கர்மா படி தனக்கு விதிக்கப்பட்ட காலம் வரை இந்த ஏர்ல இருக்கும். இந்த ஏர்ல இருக்கிற ஆன்மா அவங்களுக்கு யாரெல்லாம் பரிச்சயமானவங்க, யாரெல்லாம் பாசமானவங்க, யாரெல்லாம் விருப்பமானவங்க அவங்க சோல்ல அட்டாச் ஆயிடும். இது பேய். அது எந்த மாதிரி இறப்பு? அது இறப்பு ஒன்று முடியாமையினால தற்கொலை பண்ணிக்கிறது, தூக்கு போட்டுக்கிறது, ஆக்சிடென்ட்ல இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற ஆன்மா வந்து தனக்கு பரிச்சயமான ஆன்மா சோலோட அட்டாச் ஆகும். இது பேய். இயற்கை சித்தர் டாக்டர் மூர்த்தியோட பேசினதுல அமானுஷ்யமா ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா கேள்விப்பட முடிஞ்சது. இறை சக்திக்கு எதிராக இருக்கிற சில சக்திகள் மனிதர்களோட வாழ்க்கைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்படைய வைக்கும்னு பயமுறுத்துறாரு டாக்டர் மூர்த்தி. இந்த காற்றுல தான் எல்லா சக்தி இருக்கு. இந்த காற்று தான் ஆன்மா ஜீவன் உயிர்னு ஆயிருச்சு. அப்ப இந்த காற்றினோட சக்திய நான் ஆன்மீகத்துல சொன்ன மாதிரி எப்படி வேணும்னாலும் மாத்தி அமைக்கலாம்ங்கிறது செய்வினை.
இதுவே இன்னும் கொஞ்சம் கடுமையாக செய்யலாம்ங்கிறது பில்லி சூன்யம். இது ரெண்டும் தான் இந்த இயற்கை சக்தி வச்சு செய்யப்படுது. ஒருத்தனை வேணும்னே ரத்த ஓட்டத்தை பிளாக் பண்ண வைக்கிறது, அவனோட மைண்டை சேஞ்ச் பண்ணுறது, அவன் தேவையில்லாத செயல்களை செய்ய வைக்கிறது, இதெல்லாம் வந்து செய்வேன். பில்லி சூன்யம்ங்கிறது ஒருத்தனை முடக்கிறது, அந்த முடக்கிறதுக்குண்டான வேலைகளை செய்கிறது, அது சில மூலிகைகளில் இருந்து செய்து அவன் மேலே ஏவப்படுது. பேய், பில்லி சூனியம், வசியம், அப்புறம் ஜாதக ரீதியான கெட்ட நேரம், இப்படி சில தீய சக்திகள் மனிதனுடைய வாழ்க்கையை பாதிப்படைய வைக்கிற அமானுஷ்ய சக்திகள்னு டாக்டர் மூர்த்தி பேசுறத கேட்டதும் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. கெட்ட சக்திகளை பத்தி ஒன்னொன்னா தெளிவா நமக்கு சொல்லித்தர போறார். உடம்பு சரியில்லாம போனா டாக்டர் கிட்ட போவோம். டாக்டரும் செக் பண்ணி ஒவ்வொரு டெஸ்டுக்கும் அனுப்பி வைப்பாரு. ஆனா செய்வினை பில்லி சூனியத்தால ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருந்தா அவரோட பாதிப்புக்கு மருத்துவ ரீதியா விடை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி மிரள வச்சாரு டாக்டர் மூர்த்தி. இந்த மாதிரி அறிவியலாலேயோ மெடிக்கல்லாலேயோ சில விஷயங்கள் வரவே வராது. எந்த ஒரு பிளட்டு பில்லி சூனியத்தாலேயோ செய்வினையாலேயோ பாதிக்கப்பட்டா அதுக்கு எந்த மெடிசன் கொடுத்தாலும் பிளட்டில் ஏறக்கு விடாது. அப்போ டாக்டர் என்ன வாங்க, 10 நாள் இந்த மருந்து சாப்பிட்டுப்பார் பார்க்கலாம், 10 நாள் கழித்து இதை சாப்பிட்டுப்பார் பார்க்கலாம்னு அவங்க மருந்து தான் மாற்றி கொடுப்பாங்களோ ஒழிய, ஆனால் இந்த விஷயம் இருக்கிறது மெடிக்கல் ரிப்போர்ட்டில் பிளட்டில் வராது. சித்தர்கள் பற்றி நிறைய படித்து ஆய்வு செஞ்சு டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்காரு டாக்டர் மூர்த்தி. 30 வருஷமாக சித்தர்கள் பற்றின ஆராய்ச்சியில் இருந்துகிட்டு இருக்காரு. தன்னோட ஆராய்ச்சியில் தெரிஞ்சுக்கிட்ட எல்லா விஷயங்களையும் மக்களுக்கு பயன்படுற மாதிரி எளிமையாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால தான் மக்கள் இவரை இயற்கை சித்தர்னு கூப்பிடுறாங்க. இப்போ இவர் எனக்கு சொல்கிற விஷயத்தை கேட்கும்போதே அதிர்ச்சியாக இருந்தது. தீய சக்திகள் மூலமா அடுத்தவங்களோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க செய்வினை பில்லி சூனியம் மூலமா அதை நிறைவேற்றிக்க முடியும்னு இவர் சொல்றது பிரமிப்பா இருந்தது. இப்ப நீங்க போய் ஒருத்தருக்கு செய்வினை செய்யணும்னு சொல்றீங்க, அவரு பேரு, ஊரு, அம்மா பேரு இதெல்லாம் கேட்டுட்டு அவரோட ஏதாவது ஒரு அங்க அடையாளம், அதாவது தன்னோட முடி, இல்லை கால் தார மண், இல்லை தான் உபயோகித்த துணி, அதில் தானே அந்த வேர்வை வாசங்கள் இருக்கும். அப்போ அது இந்த போலீஸ் நாய் மாதிரி இதுக்கு சுமல் பண்ணி இந்த சுமலில் உச்சாடனம் பண்ணி இந்த மந்திர உச்சாடனங்கள் இருக்கு இல்லையா, மந்திர உச்சாடனங்கள் தனி, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பாவைகளெல்லாம் செய்வாங்க. ஒன்று அந்த சேனைக்கிழங்கு, கேரளா சேனைன்ற இருக்கு, அந்த கிழங்கில் செய்வாங்க. ரெண்டாவது முட்டையில் செய்வாங்க. மூணாவது வந்து இந்த பச்சை மாவு செஞ்சு அது மாரி பொம்மை மாரி செஞ்சு அதில் செய்வாங்க. அப்புறம் இந்த மண்டையோடு இருக்கு இல்லையா, மனிதனுடைய மண்டையோடு, அதுலேயும் செய்வாங்க. இந்த மாதிரி எல்லாம் பல விதங்களில் அது செஞ்சு ஏவல் பண்ணி அனுப்பணும்னா இந்த வேர்வை சுமலுக்கு அது போய் கரெக்டாக அவங்களுக்கு லிங்க் ஆகும். லிங்க் ஆகும்போது என்ன ஆகும்னா அவங்களோட மைண்டு ஒரு நிலைப்பட்ட சுயநினைவுள்ள மைண்டு டம்மியாக வேலை செய்கிறக்க ஆரம்பிச்சிருக்கும். இதனோட ஆக்டிவேஷன் அந்த சொல்ல ஏடாக ஆகாக அவங்க என்ன செய்கிறோம், என்ன பண்ணுறோம், எதுக்கு செய்கிறோம், ஏன் செய்கிறோம்னு தெரியாது. சித்தர்கள் வழியிலான ஜோதிடத்தை முறையாக கற்றுக்கிட்டு இருக்காரு டாக்டர் மூர்த்தி. ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்து பிரச்சனைக்கான காரணங்களை கிரகங்கள் இருக்கிற அமைப்பு மூலமாக ஆராய்ஞ்சு பார்த்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் ராகு கேது கிரகங்களோட அமைப்பு சரியாக இல்லைன்னா செய்வினை பில்லி சூனிய பாதிப்பு இல்லாமலேயே கெட்டது நடக்கும்னு சொல்கிறாரு டாக்டர் மூர்த்தி. இந்த ராகு கேது கிரகங்கள் வந்து சுய பவர் இல்லாதது. சூரியனைவோ சந்திரனைவோ கிரகணமாக பிடிக்கிற அளவுக்கு இந்த ராகு கேதுக்கு பவர் இருக்குது. அப்போ அந்த ஜாதகத்தில் இந்த ராகும் கேதும், ராகு வந்து உடம்பு, கேது வந்து நிழல், இது ரெண்டு சரியான அமைப்பு இல்லாத ஜாதகங்கள். அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த திசைகள் புத்திகள் வரும்போது இதனோட எஃபெக்ட் ஆட்டோமேட்டிக்காக கிரக ரீதியாகவே அவங்களுக்கு பாதிப்பு வரும். இது யாரும் செய்கிறது இல்லை, பேயாவோ பில்லி சூன்யமாவோ செய்வினையாவோ செய்கிறது இல்லை. அதே மாதிரி ராகு கேது கிரகங்களுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடைப்பட்டால் இதை காலசர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த கிரகம் அவங்களுக்கு வலு இல்லாமல் இருக்குதோ அந்த கிரகத்தினோட திசையோ புத்தியோ வரும்போது அவங்களுக்கு இதனோட பாதிப்பு வரும். எல்லா கிரகங்களுமே வலு பெற்று நல்ல நிலையில் இருக்கும்போது அந்த ஜாதகத்துக்கு பில்லி சூன்யம், ஏவல் பிசாசு, பேய் பிசாசு எதுவுமே பாதிக்காது. ஒருத்தருக்கு நேரம் நல்லா இருந்தால் நடக்கிறது எல்லாமே பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கும். ஒருத்தருக்கு கெட்ட நேரம் வந்தால் தான் அவங்களுக்கு சூன்யம் வைக்கலாங்கிற எண்ணமே எதிரிக்கு வரும்னு சொல்கிறாரு டாக்டர் மூர்த்தி.
பொதுவாக நடந்துகிட்டு இருக்கிறது வந்து எல்லாருமே வந்து இந்த சாமியார்கள் இந்த மாதிரிலாம் போவாங்க, செய்வினை வைக்கிறதா உடனே பண்ணுவாங்க. அப்போ அது என்ன மாதிரி? இப்போ ஒருத்தருக்கு வந்து அந்த மாதிரியான காலகட்டம் வருதுனாத்தேன், இப்போ உங்களுக்கே ஒரு மாதிரியான காலகட்டம் வருதுனாத்தேன், உங்களை சேர்ந்தவனுக்கே அந்த எண்ணம் வரும், அது வரைக்கும் அவனுக்கு வராது. இந்த தாட்டுங்கிறது வந்து நம்ம பாசிட்டிவான காலத்தில் நல்ல தாட்டு கிரியேட் ஆகுது, நெகட்டிவான காலத்தில் நமக்கே நெகட்டிவான தாட்டு தான் கிரியேட் ஆகுது. அப்போ அவனுக்கு அந்த நெகட்டிவான தாட்டு கிரியேட் ஆக அந்த காலம் கிரியேட் ஆகிற காலத்தில் அவனுக்கு அந்த எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக அவனை சார்ந்தவனுக்கு உருவாயிடும். இதெல்லாம் இயற்கையில் சொல்லப்படாத ரகசியம். ஏமாற்று வேலைகளுக்கு போய் 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 அவன் போனால் நல்லா போகும், அந்த கோயிலுக்கு போனால் நல்லா போகும், இந்த சாமிக்கிட்ட நல்லா போகும், இவங்க நல்லா பார்க்குறாங்க, இவங்க நல்லா செய்கிறாங்கன்னு காது வழி செய்தியாக யாரையெல்லாம் நம்புகிறாங்களோ அங்கே போய் போய் தான் மக்கள் ஏமாந்துட்டுருக்குறாங்க. ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் தொடர்கிறது. குட்டி சாத்தான் தொந்தரவு செய்யறதா நம்மளோட மூன்றாவது கண் டீமை தேடி வந்த ஒருத்தரோட பிரச்சனையை தீக்க இன்னைக்கு நான் இயற்கை சித்திர தேடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். பேய், செய்வினை, பில்லி சூனியம், கிரகங்களின் கெடுதலான நிலை, இந்த மாதிரியான விஷயங்களோட பாதிப்புகளால் ஒருத்தருடைய வாழ்க்கையில் கெட்டது நடக்கும்னு டாக்டர் மூர்த்தி சொன்னது எனக்கு நம்பவே முடியாத ஒரு விஷயமாக தான் இருந்தது. இதில் வசியம் வைக்கிறது மூலமாகவும் ஒருத்தரோட வாழ்க்கையில் பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும்னு இன்னொரு அதிர்ச்சியான தகவலை எனக்கு சொன்னார் டாக்டர் மூர்த்தி. இந்த வசியம் பண்ணுறாங்க, வசிய மருந்து வைக்கிறான்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து உங்களை வசியம் பண்ணணும், என்னோட ஐம்பூத கழிவுகள் மெய் வாய் கண் மூக்கு செவி அதனோட கழிவுகளை, இதுக்குன்னு சில கிரகங்கள் இருக்கு இல்லையா, 9 கிரகம், 9 கிரகத்துக்கும் ஒவ்வொரு செடிகள் இருக்கு இல்லையா, இந்த மண்ணுக்கு அரச மரம் இருக்கிற மாதிரி, ஆகாயத்துக்கு வில்லு மரம் இருக்கிற மாதிரி 9 கிரகங்களுக்கும் அந்த இது இருக்குது. அப்போ ராகு கேதுக்கு உண்டான இதையும் அவங்களோட நட்சத்திரத்துக்கு உண்டான இதையும் சேர்த்து சூரணமாக பண்ணி நம்ம ஐம்பூத கழிவுகளை அது கூட சேர்த்து மதிமயக்கின்னு ஒரு செடி இருக்கு, அந்த செடியினோட சூரணத்தையும் இதில் சேர்த்து அவங்களுக்கு டீ காஃபிலேயோ ஸ்வீட்லேயோ சாப்பாட்லேயோ கொடுக்கறது ஒரு வித. அதே மாதிரி இந்த பறவைகள் விலங்குகளினோட பிச்சு இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த நாட்டுக்கோழி சிக்கனில் கொடுக்கறது அது அதிபயங்கரமான விஷயம். கடைசி வரைக்கும் அவங்க தான் நல்லவங்க, அவங்க தான் எனக்கு வேணும், அவங்க தான் நல்லது செய்வாங்கன்னு அந்த குருட்டு நம்பிக்கை வச்சுருக்காங்க இல்லையா, அது வந்து அந்த மாதிரி அசைவ வழியில் செய்கிறது, தன்னோட காரியத்துக்கு வசியம் பண்ணுறது இந்த விதம். வசியம் வச்சதுனால வந்த குழப்பங்களை பற்றியும், குறிப்பாக வயசுக்கு வந்த பெண்களுக்கு வைக்கப்படுற வசியத்தை பற்றியும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். மதுரை புலியூர் பாம்பாட்டி சித்தர் கோவிலுக்கு நான் போயிருந்தப்போ வசியம் வச்சவங்களை பற்றி அங்கே இருந்த பூசாரி எனக்கு நிறைய தகவல்களை சொன்னார். இப்போ இயற்கை சித்தர் டாக்டர் மூர்த்தி என்கிட்ட பேசும்போது சில வசிய முறிவு மூலிகைகளை பற்றியும் விளக்குனார். இப்போ வசிய மருந்து கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, இதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த வில்லம் இருக்கிற மாதிரி, வன்னி இருக்கிற மாதிரி, இதெல்லாம் சிவனுக்கு சூரியனுக்கு உண்டான மரம், சிவனார் வேம்புன்னே ஒன்று இருக்கு, அதனோட சூரணத்தையும் இந்த கற்கடக சிங்கின்னு சொல்லுவாங்க, அது வந்து சக்தியினோட சாராம்சம், அதனோட சூரணத்தையும் நம்ம தேங்காய்க்கு எல்லாமே நல்லது கெட்டதுக்கு கோயிலுக்கு போனால் தேங்காய் பழம் உடச்சி தானே கும்பிட்றோம், அதுக்கு முக்கண்ணன்னு பேர், அந்த தேங்காய்க்கு தான் 3 கண் இருக்கும், அதை நான் அந்த தேங்காயை நல்ல முத்துன தேங்காய் எடுத்து சுரவி மிக்சியில் போட்டு 1/2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து லைட்டாக சூடு பண்ணி இந்த 2 சூரணங்களையும் போட்டு காலையில் வெறு வயிற்றில் உள்ளே குடிச்சிட்டோம்னா உள்ளே கொடுத்த அந்த வசிய மருந்து நியூட்ரிஸ் ஆகிடும். பேய், செய்வினை, பில்லி சூனியம் பாதிப்புகளுக்கு தீர்வு தரதா நிறைய விளம்பரங்களை டெய்லி பேப்பரில் பார்க்க முடியும். ஆனால் அதில் பெரும்பாலும் ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறவங்க தான் அதிகம்னு வருத்தப்படுறாரு டாக்டர் மூர்த்தி. அதை எப்படி இவங்க ரிலீவ் பண்ணுறாங்கன்னா, ஏமாற்று வேலைகளுக்கு போய் 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 அவன் போனால் நல்லா போகும், அந்த கோயிலுக்கு போனால் நல்லா போகும், இந்த சாமிக்கிட்ட நல்லா போகும், இவங்க நல்லா பார்க்குறாங்க, இவங்க நல்லா செய்கிறாங்கன்னு காது வழி செய்தியாக யாரையெல்லாம் நம்புகிறாங்களோ அங்கே போய் போய் தான் மக்கள் ஏமாந்துட்டுருக்குறாங்க. அப்போ இதனோட ஒரிஜினாலிட்டி என்னன்னு தெரிஞ்சு செய்கிறவன் யாரும் இல்லை, ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்க உண்மையாக செய்கிறாங்க. அப்போ அந்த ரிலீஃப் பண்ணுறதுக்கு ஒருத்தன் வேணும்னு சொல்லி சொன்னால்,
இந்த மாதிரி ஆன்மீக ரீதியான விஷயங்களை எவன் அறிஞ்சு எந்த எழுத்தையும் சேர்த்துனா என்ன வைப்ரேஷன் பெரும்னு தெரிஞ்சு அப்போ அந்த மூலிகளுக்கு உண்டான மந்திரங்களை உச்சாடனை பண்ணி அவன் சக்தியை புதுசாக கிரியேட் பண்ணி அந்த பாதிக்கப்பட்டவங்க மேலே செலுத்தினாலோ இல்லை இந்த சூரணங்களாவோ இந்த செடிகளை மருந்து மாத்திரைகளாவோ குறிப்பிட்ட இதில் சேர்த்து உள்ளுக்கு கொடுத்தாலோ இந்த ரெண்டு விதத்தில் தான் அது ரிலீவ் பண்ண முடியும். இன்னொரு சிலர் இருக்காங்க, அவங்க எப்படி பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அந்த குருவாக்குன்னு ஒன்று இருக்குது. முன்னாடி இப்போ நான் படிச்சிருக்கிறேன்னு வைங்களேன், நான் உங்களுக்கு குருவாக்கு கொடுத்துட்டு போகிறேன், நீ இதை சொல்லி இதை சொன்னீங்கன்னா இது நடக்கும்னு சொல்கிறோம். அந்த குருவாக்குப்படி குருவை நினச்சி அதை சொன்னோம்னா அது நடக்கும். இப்படி பல விஷயங்கள் வந்து இந்த ஆன்மீகத்தில் வரக்கூடிய அந்த வைப்ரேஷனில் இருக்கக்கூடிய மந்திரத்தை எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம்ங்கிறது இன்னும் உட்பிரிவுகள் நிறையா இருக்குது. ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாந்திரீகம் மூலமாக கெட்ட சக்திகளை அடுத்தவங்க மேலே பயன்படுத்துகிறவங்களுக்கும் தண்டனை கொடுக்கும்னு எச்சரிக்கிறாரு டாக்டர் மூர்த்தி. இந்த பில்லி சூனியம்ங்கிறது செய்வினைங்கிறது போட்டி பொறாமையினால் விளையக்கூடிய ஒரு விஷயம். இந்த போய் செய்வினை பில்லி சூனியம் போட்டி பொறாமை இதையெல்லாம் கற்றவங்க காசுக்காக ஆசைப்பட்டு பிறர் மேலே இந்த மாதிரியான செயல்களை செய்கிறாங்க. ஆனால் இதனோட விளைவு ஒரு காலகட்டத்தில் அவங்கள பாதிக்கும். இதையெல்லாம் கேட்டதும் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது. குட்டி சாத்தான் தன்னை பிடிச்சிக்கிட்டதா சொன்ன கருணாகரனுக்காகத்தான் இப்போ நான் இங்கே வந்திருக்கேன். அவருக்கு இயற்கை சித்தர் டாக்டர் மூர்த்தி மூலமாக நிச்சயம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. இந்த ஜாதக ரீதியாக வேறு விதமாக இருந்தா சரிங்க, நீங்க சொல்றதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாம இருந்தா சரிங்க, என்ன பண்ணுவீங்க? சம்பந்தம் இல்லாம இருந்ததுன்னா அதாவது அப்படி எதுவும் தீய சக்தி உங்களுக்கு அவி செய்யல, ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் பொள்ளாச்சி பெரிய கலந்தை கிராமத்தில் இருக்கேன். குட்டி சாத்தான் தொந்தரவு செய்யறதா ஒருத்தர் நம்ம மூன்றாவது கண் டீமை தேடி வந்திருக்காரு. அவரோட பிரச்சனைக்கு தீர்வை தேடிதான் இப்போ நான் இயற்கை சித்தர் டாக்டர் மூர்த்தியை தேடி வந்து அவரோட பேசிக்கிட்டு இருக்கேன். கருணாகரன் சொந்தமாக தொழில் நடத்திக்கிட்டு இருந்தார். அவர் மேலே பொறாமை கொண்ட தொழில் விரோதிகள் கெட்ட சக்திகள் மூலமாக தனக்கு குட்டி சாத்தானை ஏவி விட்டுருக்கிறதா சொல்கிறாரு. உங்களுக்கு வந்து இந்த செய்வினை இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க. என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு? எனக்கு என்ன மாதிரி பிரச்சனைனாங்க, செய்வினை ஏவல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்களோங்கிற ஒரு சந்தேகம், பெண் பேய் மாதிரி இருக்கு. அது வந்து என்னைய வந்து தட்டி எழுப்புற மாதிரி இருக்குங்க. பெண் பேய்கள் வந்து என்னைய தேவையில்லாத ஒரு இதுக்கு வந்து அழைக்கிற மாதிரி, அந்த சமயத்தில் வந்து எனக்கு கண் விழிக்கிற மாதிரி வந்துடுதுங்க. நினைவு தூக்கத்திலிருந்து நான் விழிச்சிடுறேங்க. கடந்த சில வருஷங்களாக ராத்திரியில் பெண் குட்டி சாத்தான் இவரை தூங்க விடாமல் தினமும் தொந்தரவு செய்தான். இதனால் நிம்மதி இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காரு கருணாகரன். கெட்ட கெட்ட கனவுகள்லாம் வருது. அந்த கனவுகள் வரும்போது நான் என்னன்னா தலைக்கு மேலே விளக்குமாற வச்சுக்குவேன். அது இன்னைக்கு வரைக்கும் அதிகமாகி என்னுடைய நிம்மதியெல்லாம் இழந்துட்டேன். தொந்தரவுகள் ரொம்ப ஜாஸ்தியாக இதுக்கு முடிவு என்ன அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா என்னுடைய உயிரே போகிற மாதிரி இருக்குது. நான் சில வேலைகளில் தற்கொலை பண்ணிக்க கூடிய சூழ்நிலைக்கெல்லாம் நான் போயிட்டேன். இப்போ அவரையும் கூட்டிக்கிட்டு டாக்டர் மூர்த்தியை சந்திக்க வந்திருக்கோம். என்ன விதமான தொல்லைகள் இருக்குன்னு கருணாகரன் கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருந்தாரு டாக்டர் மூர்த்தி. அதோட கருணாகரனோட ஜாதகத்தையும் கேட்டு வாங்கிக்கிட்டாரு. கிரகங்களோட அமைப்பை எல்லாம் கவனமா ஆராய்ஞ்சு பார்த்தாரு டாக்டர் மூர்த்தி. தனக்குள்ள தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வந்தாரு. தான் சொல்ல போற முடிவை ஏத்துக்குவீங்களான்னு முன்கூட்டியே கருணாகரன் கிட்ட கேட்டுக்கிட்டாரு. இந்த ஜாதக ரீதியா வேறு விதமா இருந்தா சரிங்க, நீங்க சொல்றதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாம இருந்தா சரிங்க, என்ன பண்ணுவீங்க? சம்பந்தம் இல்லாம இருந்ததுன்னா அதாவது அப்படி எதுவும் தீய சக்தி உங்களுக்கு அவி செய்யல, உங்க விதிப்படிதான் உங்களுக்கு இப்படி நடக்குது. இந்த கிரகம் இப்படி வரும்போது உங்க எண்ணம் இப்படி மாறும், உங்க எண்ணம் இப்படி மாறும்போது உங்க செயல் மாறும், அதனால நீங்க மாட்டிட்டு முழிக்கிறீங்க. நான் விதிப்படி ஜாதகப்படி இருந்தாலும் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அப்ப எதை நம்புவீங்க? இதை நம்புவீங்களா? அவி சொல்றதை நம்புவீங்களா? நீங்க சொல்றதான் நம்புவீங்க. அடுத்து
இந்த குட்டிச்சாத்தான் பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல ஆரம்பித்தார். ஜாதக ரீதியாக கிரக பலன்கள் சரியில்லாததால தான் இவரோட வாழ்க்கையில் இந்த தடுமாற்றம் தொடங்கியிருக்கு. அதனால தான் கருணாகரனோட முடிவெடுக்கிற தன்மையில் குழப்பம் ஏற்பட்டிருக்கு. இவரை சுற்றி இருக்கிறவங்க புகழ்ந்து பேசியே ஏமாத்தி இருக்காங்க. பெண்கள் தவறான இச்சைக்கு இவரை அடிமையாக்கி இருக்காங்க. அப்போ அந்த சுக்கரன்ங்கிறது ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவன், அதை தேர்ந்தெடுக்கிற கிரகம். சரிங்க. அந்த கிரகமே நீசமாகி போயிட்டா சரிங்க, நீங்கள் ஒரு பெண்ணுனால ஏமாற்றப்படுறீங்க. கரெக்டுங்க. பெண்ணுக்கிட்ட ஏமாந்துட்டீங்க. கரெக்டுங்க. அப்போ ஏமாந்தது அவங்க தப்பா, ஏமாத்தினது அவங்க தப்பான்னு கேட்டால் ஏமாந்தது என்னுடைய தப்பு தான் நான் சொல்லுவேன். இப்படிப்பட்ட நெருக்கடியான ஒரு கட்டத்தில் தான் கருணாகரன் தன்னோட வாழ்க்கையில யாரோ தனக்கு பில்லி சூனியம் வச்சுட்டுதா நம்ப தொடங்கி இருக்காரு. இவரு கூட இருந்தவங்களும் அதையே வலியுறுத்தி இவரை நம்ப வச்சிருக்காங்க. அதனால நிறைய மாந்திரிகர்கள் பணத்தை வாங்கி இவரை ஏமாத்தி இருக்காங்க. கடவுளால படைக்கப்பட்ட நமக்கு நம்மளுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வையும் கடவுளே சொல்வார்னு நம்பிக்கையோட டாக்டர் மூர்த்தி ஆறுதல் சொன்னாரு. நீங்க எங்கெங்கயே போய் யாரோ சொன்னா செய்வன செஞ்சுட்டா வந்தன செஞ்சுட்டா தீய சக்தி ஏத்தி விட்டான்னு உங்கள் மனசில் விதையை போட்டு வச்சுருக்கிறாங்க. சரியான தீர்வு என்னன்னா, எவன் நம்ம விதி எழுதுனானோ அவங்ககிட்டவே போய் இதை தீர்த்துக்கிறது தான் வழி. வழி அப்போ அவங்ககிட்டவே போய் வழிபாடு பண்ணுறதுன்னா சரிங்க, நம்ம கோயிலில் போய் வழிபாடு பண்ணுற மாதிரி ஒரு முறை. சரிங்க. அப்போ சிந்தரல் காட்டிய வழியில் இந்த சக்தியை எப்படி மந்திர ரீதியாக உற்பத்தி பண்ணி இதனோட வைப்ரேஷனை கிரியேட் பண்ணி அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை பாசிட்டிவாக மாத்திரக்கு என்ன வழி இருக்குன்னோ அந்த மாதிரி பண்ணிக்கிறது ஒரு வழி. ஒரு வழி. இந்த ரெண்டு வழியில் ஏதாவது ஒரு ரெமெடி தேடி சரிங்க, நீங்கள் இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனை எடுத்துக்கலாம். எளிய வழிபாட்டு முறைகளை சொல்லி கொடுத்தாரு. தினமும் நம்பிக்கையோடு இந்த வழிபாடுகளை செஞ்சுக்கிட்டு வந்தால் பிரச்சனை தானா விலகிடும்னு டாக்டர் மூர்த்தி சொல்ல கருணாகரன் அதை திருப்தியோட கேட்டுக்கிட்டாரு. நீங்கள் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க, ஐயாவை பார்த்தங்க. ஐயா கிட்ட பார்த்ததில் ஐயா வந்து இந்த மாதிரி ஜாதக பிரகாரம் பார்த்ததில் ஜாதக பிரகாரம் பண்ணால் சரியாதுன்னு ஐயா சொல்லியிருக்கிறாரு. வர்ற 19ஆம் தேதி ஐயா வர சொல்லியிருக்கிறாரு. அந்த 19ஆம் தேதி வந்து பார்த்து கிளியர் ஆகுங்கிற நம்பிக்கை முழுசாக வந்துருச்சுங்க. எனக்கு திருப்தியாக இருக்குதுங்க, இப்போது மன நிறைவாக இருக்குங்க. குட்டி சாத்தான விரட்டுறது அப்படின்னா பேய் ஓட்டுற மாதிரி ஏதேதோ ஆர்ப்பாட்டமாக நடக்கும்னு நான் தான் கொஞ்சம் பெரிய எதிர்பார்ப்பில் இருந்துட்டேன். ஆனால் நமக்கு ஜாதக ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள் கூட இந்த அளவுக்கு தீவிரமான தொல்லைகளை ஏற்படுத்தும்னு இயற்கை சித்தர் சொன்னதை கேட்டது எனக்கு ஒரு விதத்தில் ஒரு புது தெளிவை கொடுத்துருக்கு. இப்போ கருணாகரனோட முகத்தில் ஒரு நிம்மதி தெரிஞ்சுது. சரியான இடத்துக்கு தான் அவரை நாம் கூட்டிக்கிட்டு வந்திருக்கோம்னு எனக்கும் ஒரு நிறைவு இருந்தது. கூடிய சீக்கிரம் கருணாகரன் இந்த அவஸ்தையில் இருந்து விடுபடணும்னு நானும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டேன். தன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்ச நம்பிக்கையோட கருணாகரன் புறப்பட்டு போனார். இந்த சிக்கலான பிரச்சனையில் நமக்காக கருணாகரனுக்கு உதவி செஞ்ச இயற்கை சித்தருக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து நானும் புறப்பட்டேன். வேறு ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். சித்தர்கள் உலாவரும் கோவில். பகவானன் டெய்லி மெடிடேஷன் பண்ண பண்ண சித்தர்கள்லாம் வந்து போறதெல்லாம் கண்ணுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சது எங்களுக்கு. சினிமா பிரபலங்கள் படையெடுப்பு. சூர்யா வந்திருக்காரு, நாம வந்திருக்காரு, கார்த்திக், பிந்தியா மேடம் வந்திருக்காங்க. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள்.